பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பகவானே, அசுர சக்கரவர்த்தியான மகாபலிக்கு தாங்கள் இவ்வளவு மரியாதை கொடுக்க என்ன காரணம்? யமதர்மா, மகாபலி தர்மிஷ்டன் என்பதை மறக்காதே. அந்த ராஜ்யம் சொர்க்க ராஜ்யம். உதவி கேட்டு வருபவர் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் மகாபலி அவர்களை கைவிட மாட்டான். அனைத்தும் தெரிந்த பகவானே, அந்த பக்தன் மீது தாங்கள் வைத்துள்ள முக்கியத்துவம் தான் இப்படி கூற காரணம். ஒரு காலம் இல்லை பிரம்மதேவா, மகாபலியை பற்றி நான் கூறியது அனைத்தும் உண்மை. தாங்கள் அவர் மீது காட்டும் அன்பு எங்களுக்கு வேதனையை அளிக்கிறது. பகவான் தன் பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பது அனைவரும் அறிந்ததே. இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? பகவானின் அன்பை பெற அசுர சக்கரவர்த்தியான மகாபலிக்கு அருகதை இல்லை என்று நாங்கள் கூறுகிறோம். அந்த நம்பிக்கை உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வழிதான் உள்ளது. அது என்ன பகவானே? மகாபலியை நீங்களே சோதித்து பாருங்கள். குருதேவா, அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது ராஜ்யத்தின் மன்னரான மகாபலியின் பிறந்த நாளும் 24வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் விழாவும் ஒன்றாக வந்துள்ளது. பிதாமகனாக என் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் மகாபலிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களின் நன்மைக்கு நீதிமான் மற்றும் தர்மிஷ்டனாக நல்லாட்சி புரியும் அரசர் அசுர வம்சத்தை சொர்க்கத்துக்கே உயர்த்தி நல்லாட்சி செய்வார் என்று நம்புகிறேன். பதற்றம் இல்லாமல் சொல், நீ யார், என்ன உனது பிரச்சனை? மகா, நானும் உங்கள் ராஜ்யத்திற்கு பக்கத்து நாட்டில் இருந்து நானும் எனது கணவரும் வந்து கொண்டிருந்தோம். மலையின் அடியில் வரும்போது ஒரு ராட்சசன் என் கணவரை கொண்டு சென்று விட்டான். ராட்சசனா? ஆம் மன்னா, என் கணவரை காப்பாற்றவில்லை என்றால் நான் விதவையாகி விடுவேன். பயப்படாதே, உன் கணவனை நான் காப்பாற்றுகிறேன். வா. பிரபு, நான் போகட்டுமா? அது வேண்டாம். இந்த நல்ல நாளில் தாங்கள் அரண்மனையை விட்டு செல்வது? அதுவும் சரிதான், அவனே செல்லட்டும். மன்னிக்க வேண்டும் குருதேவா, கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு பெண் என்னை நாடி வந்திருக்கிறாள். அவளது மாங்கல்யத்திற்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்து தர வேண்டியது ஒரு அரசனான என்னுடைய கடமை. ஆகையால் நானே சென்று வருகிறேன். வாணா, நான் உனக்கு தந்த அந்த திவ்ய கவசத்தை தந்தைக்கு கொடுத்துவிடு. மகாபலி, அதை அணிந்து கொண்டு செல்லுங்கள். அந்த திவ்ய கவசம் உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும். பிதாமகரே, யாம் யுத்தத்திற்காக அல்ல, சமாதானத்திற்காக செல்கிறோம். அனாதையான இந்த பெண்ணின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக. அதற்கு எந்த கவசமும் எனக்கு அவசியமில்லை. வா.
இந்த அப்பாவியை பிடித்துக் கொண்டு வந்து இங்கே கட்டி வைத்திருப்பது யார்? நான் தான் இவனை கட்டி வைத்தேன். எதற்காக? நான் உண்பதற்காக. நான் மகாபலி சக்கரவர்த்தி. நீ இவனை ஆகாரமாக்கிக் கொண்டால் அவள் விதவையாகி விடுவாள். சுமங்கலியான அவளை களங்கப்படுத்தக் கூடாது. ஆகையால் அவள் கணவனை விட்டுவிடு. பிரபு, நானும் இந்த நாட்டு பிரஜைதான். என் பசியை போக்கிக் கொள்ள நான் தேடி கண்டுபிடித்த உணவு இவன். இவனை விட்டுவிட்டு நான் பசியால் மடிய வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்களா? இதுதான் ராஜ தர்மமா? உனது பசி அடங்க ஒரு மனிதன் தானே வேண்டும். இவனை அவிழ்த்து விடு. என்னை உனக்கு இரையாக்கிக் கொள். வேண்டாம் பிரபு. தாங்கள் அசுர வம்சத்தின் கண்கண்ட தெய்வம். தங்கள் உயிர் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு முக்கியமானதாகும். நான் சாதாரண மனிதன். நானே இவனுக்கு இரையாகிறேன். யாம் தியாகம் செய்யவில்லை, இதுவே எமது தர்மமாகும். யாம் சந்திக்க வேண்டிய தர்ம கர்மங்களில் யாரும் பங்கிட முடியாது. நீ என்னை கொன்றுவிடு. இந்த சராசரி மனிதனை விட்டுவிடு. அவன் மனைவியோடு வாழ வேண்டும். நாராயண நாராயண. நாரதரே. மகாபலி, இங்கு நான் மட்டும் இல்லையே. யமதர்மராஜா, சரஸ்வதி தேவியார், பிரம்மதேவன் எல்லோரும் இருக்கிறார்களே. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மகாபலி, இது ஒரு பரீட்சை. பரீட்சையா? ஆம். பகவான் மகாவிஷ்ணு உனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று தேவர்கள் அனைவரும் குழம்பினார்கள். அதை பற்றி ஒரு விவாதம் நடந்தது வைகுண்டத்தில். அந்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய். இத்தனை பெரிய தர்ம பிரபுவான தாங்கள் இந்திரலோகத்தில் ஆட்சி செய்யவும் அருகதையானவர்தான். தேவர்களே, தேவலோகத்தை ஆட்சி செய்ய எனக்கு அருகதை இல்லை. பகவான் மகாவிஷ்ணுவின் பாதம் தொழுந்து சிரசில் ஏந்தி பொதுமக்களின் நன்மையை கருதி தர்ம காரியங்களை செய்து வந்தாலே எனக்கு சந்தோஷம்தான். தங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இல்லாதிருந்தாலும் தங்களை அந்த பதவியில் அமர்த்தி பார்க்க தங்கள் மகன் பாணனுக்கு ஆசை உள்ளதே. ஒருவேளை அதற்காகத்தான் பாணன் தவம் செய்து சிவபெருமானை மகிழ வைத்திருப்பார். என்ன இருந்தாலும் அந்த பதவி அருகதை உள்ள தங்களுக்கு தான் சொந்தம். மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, தர்ம பிரபுவான மகாராஜா, தர்ம பிரபுவான மகாராஜா, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, தர்ம பிரபுவான மகாராஜா. மணி
நாராயண நாராயண. வணக்கம் நாரதரே, வாருங்கள் வாருங்கள். நாராயண, இந்த நேரத்தில் இங்கு வர என்ன காரணம்? நாராயண, மூவுலகையும் சுற்றி வரும் எனக்கு நேரம் காலம் எதற்கு? பூலோகத்திற்கு நான் சென்றிருந்த போது மகாபலியின் பிறந்த நாளை அந்த நாட்டு மக்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடி கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஆஹா, என்ன ஒரு அரசாட்சி, என்ன ஒரு ராஜதந்திரம்! புத்தி இல்லாத அசுரர்களை பற்றி என்னிடம் கூறுகிறீர்களா? பிறந்த நாள் என்ற பெயரில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டிருக்கிறான். யாராவது ஒரு அசுரனாவது ஏன் என்று கேள்வி கேட்டானா? தாங்கள் என்னதான் கூறினாலும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு பிறகும் மகாபலியின் பெயரும் புகழும் இமயம் போல் விண்ணை தொடும் அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்திரலோகம் மிகவும் உயரத்தில் அல்லவா உள்ளது? நாரதரே, தாங்கள் இப்பொழுது கூறியதில் ஏதோ உள்ளர்த்தம் உள்ளதே. நாராயணா, உள்ளர்த்தமா? நான் எதையும் யோசித்து இப்படி கூறவில்லை. அது போய், ஏதோ அர்த்தம் உள்ளது. பாருங்கள் நாரதரே, பக்தர்களின் தூதுவரான தாங்கள் என்றும் எங்கள் நன்மைக்காக யோசிக்கக்கூடியவர். ஆகையால் தங்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை வெளிப்படையாக கூறுங்கள். உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? வைகுண்டவாசிகள் மகாபலிக்கு வரம் கொடுத்து அனுகிரகம் செய்துள்ளனர். அதனால் இப்பொழுது எனக்கு என்ன? மகாபலி இந்திர பதவியை அடையலாம் என்றுதான் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். என்ன? தேவர்களின் ஆசீர்வாதமாயிற்றே. உங்களின் கெட்ட நேரம் சனி நாவில் வந்து நிற்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை வந்துள்ளது. மகாபலி இந்திரலோகத்திற்கு அதிபதி ஆவானா? ஏன் ஆகக்கூடாது? விதியின் விளையாட்டிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீங்கள் இந்த சிம்மாசனத்தை இழந்தால் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். பின்பு உங்களுக்கு எந்த பதவி கொடுத்து எங்கு உட்கார வைப்பார்கள் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, அது ஒரு காலம் நடக்காது. மகாபலியின் வளர்ச்சியை நான் இன்றே நிறுத்துவேன். யோசித்து செயல்படுங்கள். பதவிக்கே ஆபத்து என்றால் யோசிக்க என்ன உள்ளது? மகாபலியை அழித்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். பொதுமக்களின் கண்கண்ட தெய்வம்தான் மகாபலி. அந்த ராஜ்யத்தில் சென்று அவரை அழிக்க முற்பட்டால் ஒரு பிரளயமே உண்டாக வாய்ப்பு உள்ளது. பிறகு தேவலோகம் முற்றுகையிடப்படும். அப்படி என்றால் இப்பொழுது என்னதான் செய்வது? மகாபலி மிகவும் நல்லவன். அவனுக்கு இந்திர பதவி மேல் மோகமும் இல்லை. ஆனால் என்ன ஆனால்? அவரின் மகனான அந்த பாணன் தந்தையை இந்த பதவியில் அமர வைத்து விடுவேன் என்று முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கையும் எடுத்தால் இந்த சிம்மாசனத்தை தேடி வருவான். பாணன் சுக்கராச்சாரியாரின் நேரடி பார்வையில் வளர்ந்த அந்த பாணன் சிவபக்தனாவான். அந்த ராஜ்யத்தின் வெளியே உள்ள சிவாலயத்தில் பாணன் பூஜை செய்வதும் உண்டு. தாங்கள் இங்கிருந்து அங்கு சென்று தங்கள் வேஷத்தை மாற்றிக்கொண்டு அவனை எதிர்த்து போராடுங்கள். அப்படி அங்கு யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள் யுத்தம் நடக்கட்டும். அற்புதமான யோசனை நாராயண. நான் பிறப்பதற்கு முன்பே இந்த கோட்டையை கட்டிவிட்டார்கள். அன்று உன் பெரியப்பாவின் தந்தை கோட்டைக்கு காவல்காரர் ஆனார். நீங்கள் இப்போது கோட்டைக்கு காவல்காரனானீர்கள்? சொல்கிறேன். கோட்டையில் வேலை முடிந்த பிறகு காவலுக்கு தைரியமான ஆண்மகன் வேண்டும். பெரியப்பாவுக்கோ இளம் வயது, மழையே எதிர்த்தாலும் நிமிர்ந்து நிற்கும் தைரியம். அன்று கோட்டையை காக்கும் பணியை பெரியப்பாவிடம் ஒப்படைத்தார்கள். ஒரு ஈ கூட உள்ளே நுழைய அனுமதிக்க மாட்டார். அது தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பொறுப்பு உன் தந்தை கையில். அடுத்த காவல்காரர் யாராக இருக்கும் தந்தையே? எனக்கு நீ ஒரே மகள்தானே. ஆகையால் உன் கழுத்தில் தாலி கட்டும் ஆண்மகனாகத்தான் இருக்கும் அடுத்த காவல்காரன். மகளே, பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. இளவரசர் பூஜைக்கு வரும் நேரமாகிவிட்டது. உடனே சென்று பூக்களை பறித்துக் கொண்டு வா. சரி. நில்லுங்கள். யார் நீங்கள்? எதற்காக இங்கு வந்தீர்கள்? நீ யார்? இந்த கோட்டைக்கு காவல்காரன். இங்கே வந்ததற்கான காரணத்தை கூறிவிடுவில்லை என்றால் இங்கிருந்து உயிருடன் செல்ல மாட்டாய். Thank you.
என் காவல்காரனை கொன்ற கொடூரனே, யார் நீ? உன் யமன். சீ! விஷ்ணு கொடுத்த கவசமாயிற்றே, இதை இவன் அணிந்திருக்கும் வரை இவனை கொல்வது சாத்தியமா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நான் இல்லை, உன் தந்தையை கொன்றது தேவேந்திரன். தேவேந்திரனா? ஆம், உன் தந்தையை கொன்றவனை பழி வாங்குவேன். வா, அரண்மனைக்கு செல்வோம். இல்லை, என் தந்தை இறந்த இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் வரமாட்டேன். நான் மடியும் வரை இங்குதான் இருப்பேன். நந்தினி, அனைத்திற்கும் பரிகாரம் நிச்சயம் உண்டு. வா. இல்லை, நான் வரமாட்டேன். நான் சொல்வதை கேள். என்னுடன் வா. அழாதே, என்னுடன் வா. சிம்மாசனம் பறிபோய்விடும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு செய்வார் என்று நான் எண்ணி பார்க்கவே இல்லை. அநியாயம். தவோபலத்தின் மகிமைகளை தன் மகன் மூலமாக நேரடியாக தெரிந்தும் கூட பிதாவான பிரகலாதனுக்கு வாழ்க்கையோடு வெறுப்பு வராமல் உள்ளதென்றால் ஆச்சரியமாக உள்ளது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மகரிஷி. இந்த சுகமான வாழ்க்கையை விட மனசில்லையோ என்னவோ? இல்லை, வாழ்க்கையில் முக்கியமான சொந்த பந்தங்களை இந்த வயதான காலத்தில் வெறும் நினைவுகளாக மாற்றுவதற்கு மனம் இல்லை. சரி, தாங்கள் என்ன கூறினீர்கள்? எல்லா ஆசீர்வாதங்களையும் மகனுக்கும் மகனின் மனைவிக்கும் கூறிவிடுங்கள் என்று விடைபெறும் போது துரியோதனன் கூறினான். சரி, பாணனை பற்றி கேட்கவில்லையா? பிரபு, இதோ தேவேந்திரனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். தேவேந்திரனா? ஆம். யார் இந்த பெண்? தங்களின் ஆஸ்தான காவல்காரனான சேதுவின் மகள். மண்டபத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவரை வெட்டி கொன்று விட்டான். என்ன? பிறகு என்ன நடந்தது? அந்த நேரத்தில் அங்கே சென்ற நான் இந்திரனோடு சண்டையிட்டேன். என்னிடம் தோற்ற இந்திரன் பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டான். போதும், அதிக பிரசங்கித்தனம் செய்து விட்டாய். அதிக பிரசங்கித்தனமா? சேதுவை வாளால் வெட்டிய இந்திரனை வாளால் சண்டையிட்டு விரட்டியது தவறா? மகரிஷி, அவர்கள் தேவர்கள், தர்ம பலன்களை முடிவு செய்பவர்கள். மகாராஜா, சொந்தங்களுக்கு எதிராக தங்களுக்குள்ள இந்த அபிப்பிராயம் தான் அசுர குலத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. இனியாவது தங்களின் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன கூறினீர்கள்? வேண்டாம், ஏதோ நடந்தது நடந்து விட்டது. இனி இது பற்றி யாரும் பேச வேண்டாம். பிரபு, நிர்கதியான இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு என்ன பரிகாரம்? மகளே, இங்கே வா. Oh, my God.
உன் வேதனை எனக்கு புரிகிறது. வருத்தப்படாதே. இன்று முதல் நானும் வின்சாவல்லியும் உனக்கு துணையாக இருப்போம். உனது அனைத்து தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். வின்சாவல்லி, இவள் இன்று முதல் நமது மகள். இவளை உள்ளே அழைத்துச் செல். வாமா. பிரபு, நம்மிடம் அநீதியாக செயல்பட்ட இந்திரனிடம் போரிட தாங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். என்ன, தேவலோகத்தோடு யுத்தமா? எதற்காக இந்த விபரீத யோசனை? வேண்டாம் மகனே, தேவர்களை எப்பொழுதும் எதிரிகளாக பார்க்க கூடாது. தாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? பிதாமகர் கொடுத்த இந்த கவசம் அது யுத்தத்திற்காக கொடுக்கப்படவில்லை, பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டது. நல்ல வேலை, சமாதானத்திற்காக என்று கூறவில்லை. சமாதானம், சமாதானம், இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு வெறுத்து விட்டேன். மானா, போரிடுவதால் கிடைப்பது நிரந்தரம் அல்ல, சமாதானத்தின் மூலமாக கிடைப்பதே நிரந்தரமாகும். யுக யுகமாக அசுர வம்சத்தை அழிப்பதற்காக தேவர்கள் செய்த பல அட்டூழியங்களை சமாதானம் என்ற பெயரால் சகித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஒரு பெண் அவர்களால் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாள். சமாதானம் என்ற பெயரில் இதையும் சகித்துக் கொள்ள வேண்டுமா? இவர் ஒருவரால் தான் என் தந்தை சமாதானத்தின் தூதுவராக மாறிவிட்டார். போதும், நிறுத்து. தேவர்களின் அனுகிரகத்தை பெற்ற தந்தையை இந்திரலோகத்திற்கு அதிபதியாக்க வேண்டும் என்று மகன் விரும்புகிறார். தங்கள் தந்தை எதிர்க்கிறார். சமாதானம் என்ற பெயரை தங்கள் விருப்பப்படி நடக்கட்டும். சேது இறந்து மடிந்த அந்த இடத்தில் அவன் ஞாபகார்த்தமாக ஒரு சிலை வைக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நமக்குள்ள கடமை. மகனே, என்னம்மா? ஏன் உணவு உண்பதற்கு வரவில்லை? பசி இல்லையம்மா. ஏன் அப்படி? மனதில் ஏதோ ஒரு குழப்பம். நாட்டில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படும் தந்தை, தந்தைக்கு இந்திரலோக பதவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படும் மகன், உங்கள் இருவருக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கும் எனக்கு எந்த சமாதானமும் இல்லை. பூமியும் சொர்க்கமும் எப்பொழுதும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் என்னுடைய தந்தை அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறாமா? சேதுவை கொன்ற தேவேந்திரனுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று கூறியது தவறாமா? இந்த குடும்பத்தின் சமாதானமும் அமைதியும் தான் எனக்கு முக்கியம். தந்தையும் மகனும் இப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது என்று சொல். மன்னித்து விடுங்கள் அம்மா, தங்களை வேதனைப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. என் வருத்தத்தை நான் கூறினேன். தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார், வா, உணவு அருந்தலாம். வா மகனே, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். உட்கார். நந்தினி எங்கே? அறையில் இருக்கிறாள். அவளையும் வரச்சொல். பிரியமுதே. மகாராணி, நந்தினியை வரச்சொல். வா மகளே, இங்கே வந்து அமர்ந்து ஏதாவது சாப்பிடு. நான் பயப்படாதே மகளே, இப்பொழுது நீயும் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம். இங்கே வந்து உட்கார். வா. உட்கார். வின்சாவல்லி, ஒரு இளவரசிக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் நீ இவளுக்கு கொடுக்க வேண்டும். நான் ஏற்பாடு செய்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மகனே, சேதுவின் சிலையை அவர் மரித்து விழுந்த இடத்தில் ஸ்தாபிக்க வேண்டும். சத்தியபாலனை நாளை நியமித்துவிடு. தேவசேனா, என் மனைவியின் சிலையை நீ செதுக்க வேண்டும் என்று தளபதி என்னிடம் கூறும்போது முடியாது என்று கூற முடியுமா? நான் அரண்மனை சிற்பியாயிற்றே. ஆனால் நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்த பின்புதான் தலைவலி ஆரம்பமாயிற்று. ஏன்? நான் அவரின் மனைவியை கண்டதில்லை, அவர்கள் இறந்து விட்டார்களாம். பிறகு எப்படி செதுக்கினீர்கள்? நான் தளபதியிடம் கேட்டேன், தங்களின் மனைவின் உடலில் எங்காவது ஒரு மச்சம் இருந்ததா என்று. வலது பக்கத்தில் கீழே ஒரு மச்சம் இருந்தது என்றார். உடனே என் தந்தையை நினைத்து கண்களை மூடி தியானம் செய்தேன். உடனே கண்டேன். மச்சத்தையா? இல்லை, தளபதி மனைவியின் உடலின் அமைப்பை. அது எப்படி? அதுதான் சாமுத்ரிகா சாஸ்திரம். சிலையை வடித்து தளபதியின் கையில் எடுத்து கொடுத்தேன். அவர் ஓ என்று அழுதபடி என்னை கட்டி தழுவி கொண்டு, நீதான் சிறந்த சிற்பி என்றார். எதுக்காக இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா? சேதுவோட சிலையை பத்தி சொல்லுங்களேன். இப்பொழுது செய்ய முடியாது என்று கூற முடியுமா? நீங்கள் சேதுவை பார்த்தது இல்லையா? இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவனது தலையிலிருந்து ஒரு முடி கிடைத்தால் அதற்கு எங்கே போவது? சடலத்தை புதைத்து விட்டார்கள். ஓஹோ, பரவாயில்லை,
தாங்கள் இங்கு வந்து இந்த காரியத்தை என்னிடம் கூறிய நேரத்தை கணக்கு வைத்து அவனது உருவத்தை செதுக்குகிறேன். அது சாத்தியம்தானா? பொறுத்திருந்து பாருங்கள். சரி, இந்தாருங்கள் அதற்கான கூலி. உடனே வேலையை முடித்து விடுங்கள். ஆகட்டும். அப்பா, உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, இனிமே இந்த வேலையை செய்ய முடியுமா? வேற என்ன செய்வது? 10 வருடங்களா உங்க 3 சிஷ்யர்கள் உங்க கூட தானே இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க தானே, அவங்க கிட்ட இந்த வேலையை கொடுங்க. அவர்கள் தொழிலை கற்றுக்கொள்ள வரவில்லை. பின்ன? உன் கழுத்தில் தாலியை கட்டி கோட்டையில் சிற்பியாக ஆசைப்படுகிறார்கள். அதுக்கு அருகதை இருக்கான்னு சோதிச்சு பார்க்கலாம்ல? அதுவும் சரிதான். இதில் தோற்றால் 3 பேரின் முதுகிலும் உலக்கையால் அடித்து விரட்டி விடுவேன். மூஷிகா, வராஹா, நிர்பா, உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மண்ணை பதம் பார்த்துக் கொண்டிருந்தோம். இவ்வளவு நேரமா பதம் பார்த்துக் கொண்டிருப்பது? மண் தண்ணீரோடு சேர வேண்டாமா? அதான் படாத பாடுபட்டோம். தண்ணீரை அதிகமாக ஊற்றிவிட்டோம். 10 வருடமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். 9 மாசம்தான் ஆனது. ஓ, அதனால் தான் தண்ணீரை அதிகமாக ஊற்றிவிட்டீர்களோ? நீங்கள் இந்த தொழிலுக்கு அருகதையற்றவர்கள். தாங்கள் எங்களை அவிழ்த்து விட்டு பாருங்கள், அப்பொழுதுதான் எங்களுடைய அருமை என்னவென்பது உங்களுக்கு புரியும். அப்படி என்றால் இந்த தொழில் உங்களுக்கு தெரியும். தெரியும். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், சாதித்து காட்டுங்கள். சேர்வை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நன்றாக சங்குவதுவாரே. போடா மூடா, கோட்டையில் மணியடிப்பவன். ரெண்டும் இல்லை, கோட்டையில் பிரசன்னம் பார்ப்பவர் தான் சேது. அதி புத்திசாலி, பார்ப்பதற்கு என்னை போலவே இருப்பார். வாயை மூடு, அதிக பிரசங்கி. அதிகமாக பிரசங்கம் செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கூறுவார்கள். நீங்கள் கூறுபவன் அல்ல சேது. அவன் கோட்டையில் காவல்காரனாக இருந்தவன். நேற்று கொன்று விட்டார்கள். அவன் சிலையை செதுக்க வேண்டும். சந்தோஷம். எங்கே சிலை செய்வதற்கு? யார் சிலை? கோட்டையின் சிலை. இல்லையடா, காவல்காரன் சிலையை. அவனை பார்த்ததுண்டா? இல்லையே. பிறகு எப்படி சிலையை செதுக்குவீர்கள்? அவன் இருந்து விட்டான் அல்லவா? ஆமா. அப்பொழுது சர்வசாதாரணம், ஒரு ஆள் சிலையை உருவாக்கி கழுத்தில் பலகையை தொங்கவிட்டு அதில் சேது என்று எழுதி விடுவோம். ஏய் சிஷ்யா வராகா, உன் தலையை வெளியே காட்டாதே, பருந்து கொத்திவிடும். குருவே, தாங்கள் உடலை செதுக்குங்கள், தலையை எங்களிடம் விட்டு விடுங்கள். தாங்கள் என்ன செய்வீர்கள்? தாங்கள் சாமுத்ரிகா சாஸ்திரப்படி உடல் அமைப்பை உருவாக்குங்கள். நாங்கள் சுடலை சாஸ்திரப்படி தலையை உருவாக்குவோம். சுடலை சாஸ்திரமா? அது என்ன? ஆமாம். மகளே, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஏதாவது செய்யட்டும், நீங்க உங்க கூட இருங்க. சரி, மண் குடைக்க தண்ணீர் கொண்டு வா. யோ, வாயாவில. யோ, நீ தானே ஊருக்கு வெளியே விளக்கேத்துறவ? ஆமாங்க. எதுக்கு விளக்கேத்துறாங்க? நடந்து போறவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு. ஆனா நீ எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை திருடி வைக்கிறேன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. அது உண்மையா சொல்றா? ஏதோ வறுமையினால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வறுமையினால பண்ணாலும் தப்பு தப்புதான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. இவனையும் குடும்பத்தையும் நாட்டை விட்டு அனுப்புங்க. இந்த குடிசையை கொளுத்திருங்க. ஐயோ வேண்டாங்க. ஐயா வேண்டாயா, எங்களை ஊரை விட்டு அனுப்பிடாதீங்க. வேண்டாயா. அழுது புரண்டாலும் நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை நிச்சயம். வீட்டுக்கு தீ வைங்க. ஐயா ஐயா வேண்டாங்க. ஐயோ, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். நீங்கள் பேசியது அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீ எதற்காக எண்ணெயை திருடினாய்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனாலதாங்க. நீ செய்யும் வேலைக்கு என்ன ஊதியம் கிடைக்கிறது? மாசம் 3 வெள்ளிங்க. உன்னோடு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? என் மனைவியும் 3 குழந்தைகளும். அரசு ஊழியரான தங்களுக்கு மாதம் என்ன ஊதியம் கிடைக்கிறது? மாதம் 3000 வெள்ளி. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மனைவி, 1 குழந்தை. குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்க வேண்டியது நியாயம். ஆனால் எதனால் இவன் அந்த குற்றம் புரிந்தான் என்பதை யாராவது யோசித்து பார்த்தீர்களா? இவனுக்கு கிடைக்கும் 3 வெள்ளி ஊதியத்தை வைத்து இவனது குடும்பத்தை பார்த்துக் கொள்ள முடியுமா? இவனுடைய இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் நீங்களும் இதையேத்தானே செய்திருப்பீர்கள்? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கைக்கு நிறைவான ஊதியம் தரப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால் எப்பொழுதும் அவன் திருடவோ ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவோ மாட்டான். தவறு செய்தவனை தண்டிக்கு வந்த அரசு ஊழியரே, உங்களது 3000 வெள்ளியிலிருந்து ஒரு சிறு தொகையை மாதம் மாதம் இவருக்கு கொடுங்கள். இந்த நாட்டில் உள்ள எல்லா விளக்குகளும் இரவு முழுக்க எரியும். ஐயா, நீங்க நீங்க யாருங்க? திருட்டும் சதியும் இல்லாத ஒரு நல்ல நாட்டினை உருவாக்க ஆசைப்படுகின்ற உங்களது சேவகன் மகாபலி சக்கரவர்த்தியா. மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி. இதை பாருங்க, காலங்காலமா நாங்க வணங்கிட்டு இருக்க குலதெய்வம் தான் இது.
இதை நீங்க பேத்து எடுத்துக்கிட்டு போறது அநியாயம். பாருங்க, இங்க இருந்து கோயிலுக்கு சிலை செய்ய கல் எடுத்துட்டு போகலாம்னு அம்சவாத்தியார் எழுதி கொடுத்திருக்காரு. யாரு ஓலையில எழுதி கொடுத்தாலும் நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சிலையை இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதிகாரிகளை விட இந்த குலதெய்வம் தான் எங்களுக்கு பெருசு. நாங்க வருஷா வருஷம் ஆடு வெட்டி குலதெய்வமா கும்பிட்டுகிட்டு இருக்கோம். மரியாதையா நீங்க இங்க இருந்து போறதா உங்களுக்கு நல்லது? ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு திமிரா? நம்ம யாருன்னு காட்டுங்க. போங்க, மரியாதையா போயிருங்க. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். ஒரு கோயில் சிலையை செய்வதற்கு நீங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்களா? அதற்காக ஆயுதம் எடுப்பதா? தெய்வத்தின் பெயரை சொல்லி நீங்கள் உயிரை உடைப்புகிறீர்களா? இது எங்க குலதெய்வத்தோட இடங்க. கோயில் சிலை செய்ய எங்களுக்கு இந்த இடத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. இத்தனை வருடங்களாக சிலை வடித்து பேரெடுத்த தாங்கள் யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக கெட்டவராக மாறுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? புத்தி பேதலித்தவர் போல நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டால் இந்த கோயில் ஸ்தலத்தில் நீங்கள் பலரும் இறந்து போவீர்கள். உங்கள் குடும்பம் அனாதையாகிவிடும். இரண்டு பேர்களும் மனித தன்மையை மறந்து எதற்காக மிருகத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள்? உருவத்தில் மிக தெளிவாக நீங்கள் பார்க்கும் தெய்வம் ஒன்றுதானே? அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நீங்கள் வைத்து அழகு பார்க்க வேண்டிய இடம் உங்கள் மனம்தானே? அந்த மனதில் தெய்வம் இருந்தால் எந்த கல்லிலும் முள்ளிலும் தூணிலும் துரும்பிலும் கூட உங்கள் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்றாக வணங்க வேண்டும். தயவு செய்து தெய்வத்தின் பெயரால் ஒரு கலகத்தை உருவாக்க வேண்டாம். நீங்கள் யார்? மனிதர்கள் ஒன்றுதான் என்றும் தெய்வத்திற்கும் கூட அவர்கள் சமமானவர்கள் என்று நம்புகின்ற உங்கள் சகோதரன் மகாபலி. மகாபலி சக்கரவர்த்தி! மகாபலி சக்கரவர்த்தி! மகாபலி சக்கரவர்த்தி! மகாபலி சக்கரவர்த்தி! மகாபலி சக்கரவர்த்தி! ஏம்மா இவ்வளவு தாமதம்? அரண்மனையில கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா. அட, சிலையை இவ்வளவு சீக்கிரம் செஞ்சுட்டீங்க? ஆமா ஆமா, தீந்துருச்சு. அவங்க என்ன தலையை செதுக்கலையா? அவங்க சாயங்காலம் இங்க இருந்து போனாங்க. இது வரைக்கும் அவங்க வீடு திரும்பவே இல்ல. ஓடி போயிட்டானுங்களோ? அப்படி ஒரு கெட்ட பேரு எங்களால உங்களுக்கு வராதே. சரி, இருட்டுற வரைக்கும் எங்கடா போயிட்டு வரீங்க? சுடல சாஸ்திரத்தை பயன்படுத்தி தலை செய்யறதுக்கு. அது என்ன சுடல சாஸ்திரம்? எனக்கு தெரியாத சாஸ்திரம். அதெல்லாம் பழைய செயல்முறைங்க. அப்பா, ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் வருதேப்பா. ஆமாமா, எனக்கும் வருது. உங்களுக்கு நாத்தம் அடிக்கல? சின்னதா நாத்தம் அடிக்குதுங்க. எலிசத்த நாத்தமா இருக்கும். சரி, தலை விஷயம் என்னாச்சு? வேலையை முடிச்சு கொண்டு வந்துட்டோங்க. எங்க காட்டுங்க. இதோ அப்பா. இது பயப்படாதீங்க, செத்து போன ஒருத்தனோட தலை தான். சுடுகாட்டுக்கு போய் புதைச்சதுக்கு அப்புறம் நாங்க தோண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுதான் குருவே சுடலை சாஸ்திரம். அந்த சிலைக்கு இந்த தலையை வச்சு பாருங்க, அவ்வளவு பொருத்தமா இருக்கும். ஒரு சிறந்த காவல்காரன், கடமை தவறாத நேர்மை நிறைந்தவன், வீர மரணம் அடைந்த எல்லை காப்பாளனான சேதுவின் மரணத்திற்கு இந்த சிலையின் வாயிலாக நாம் அனைவரும் மரியாதை செலுத்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரபு, விசுவாசியான சேதுவை கண்டு மிரண்டு போயிருந்த இந்திரன் அநியாயமாக அவரை கொன்றுவிட்டான். அந்த கதையும் இந்த சிலையோடு இணைந்து பொதுமக்களை போய் சேர வேண்டாமா? நான் செய்வது தவறென்றால் என்னை மன்னித்து விடுங்க. பானா, என்ன அநியாயம் இது? பிரபு, இந்த நாட்டிற்கு உள்ளே வரும்போது கோட்டை வாசலில் தலையில்லாமல் நிற்கும் இந்த சிலையின் கதையை பற்றி இங்கு வருபவர்கள் அனைவரும் விசாரிப்பார்கள். அசுரகுலத்தின் விசுவாசியான காவல்காரனை இந்திரன் வெட்டி கொன்ற நிகழ்ச்சி அனைவருக்கும் தெரிய வரும். அப்பொழுதுதான் தலைமுறை தலைமுறையாக அந்த வஞ்சகனை பற்றி தெரிய வரும். சேதுவின் நினைவுகள் நிச்சயம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்றார். இதுதான் ஒரே வழி இல்லையா பிரபு? கிருமிக்கு சமமான அந்த அசுர குலத்திற்கு இவ்வளவு ஆணவமா? நாரதா, அவன் வீசிய அந்த வால் என் கழுத்தில் வீசியிருக்கிறான். நாராயண, என்னதான் இருந்தாலும் அசுர குலத்தைச் சேர்ந்த ஒருவன் தேவாதி தேவனான உங்களை இப்படி அவமானப்படுத்தி இருக்க வேண்டாம். இதே நிலைமை நீடித்தது என்றால் உங்களுடைய பதவிக்கே ஆபத்து வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். திருகால ஞானியான மகரிஷியே, என்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். தேவேந்திரா,
ஆயுதங்கள் தோற்கும் பொழுது வேறு மாதிரி யோசிப்பதுதான் புத்திசாலித்தனம். அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்று சந்தோஷப்படும் மக்களை மகாபலிக்கும் வானனுக்கும் எதிராக திருப்பிவிட வேண்டும். எப்படி? நீங்கள் இந்த வான் மண்டலத்துக்கே அதிபதி. வாயு, வர்ணன், அக்னி இவர்களெல்லாம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுபவர்கள். இனியும் தாமதிக்காமல் அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற இவர்களிடம் ஆணையிடுங்கள். இவர்கள் செய்யும் வேலைகளில் மக்கள் மகாபலிக்கும் பாணனுக்கும் எதிராக குரல் கொடுப்பார்கள். அவர்கள் பதவி பறிபோகும். அதன் பின்பு தேவேந்திரன் சிம்மாசனம் என்றென்றைக்கும் உங்களிடமே நிலைத்திருக்கும். நாராயணா, நாராயணா. தேவர்களே, அதோ மகாபலியின் சக்தி வாய்ந்த ராஜ்யம். நீங்கள் மூவரும் இனி அந்த நாட்டிற்கு எதுவும் செய்ய வேண்டாம். அன்பு நிறைந்த குடிமக்களே, உங்களின் துயரங்களை பரிதாபமான உங்களின் கண்களின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். இந்த நாடு மிகப்பெரிய வறட்சியை சந்தித்துள்ளது. பெருமழையும் சுழல் காற்றும் உங்களை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த துயரங்களை தவிர்க்க முக்தி இல்லாத மரணம்தான் நமக்கு விதி என்றால் உங்களுடன் நானும் கண்டிப்பாக இருப்பேன். இந்த பிரச்சனை உடனே தீர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் பாதத்தில் போய் சரணடைய வேண்டும். மழையும் வறட்சியும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒவ்வொரு அழிவு நடக்கும் போதோ அந்த பாதங்களை தேடி போவது அனாவசியமாகும். நம்ம பக்கத்து நாடுகள்லயும் பசி பட்டினி இருக்கதான் செய்யுது. அப்ப அவங்க எல்லாம் போய் விஷ்ணுவோட பாதத்தியா சரணடைஞ்சாங்க. எனது நாட்டு மக்களின் நன்மைக்கு எது சரி என்று படுகிறதோ அதனை செய்வேன். சத்யபாலா, அரண்மனையில் இருக்கும் அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு தேவையான தானியங்களும் பொன்னும் பொருளும் போய் சேர வேண்டும். இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரஜையும் பட்டினியால் வாடக்கூடாது. அன்பு நிறைந்த குடிமக்களே, நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள். இந்த அரண்மனையில் உள்ள தானியங்களும் செல்வங்களும் உங்கள் வீட்டை தேடி வரும். மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி. பானா, இது ஒரு சரியான சந்தர்ப்பம். பரமேஸ்வரனின் பாதங்களில் போய் விடு. அவரின் அருளால் உனக்கு ஒரு சக்தி மட்டும் கிடைத்து விட்டால் நீ ஜெயித்து விடுவாய். குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள். ஆ!
நல்ல மழை பெய்ய வேண்டிய காலம். ஆனால் வானத்தை பார்க்கும் போது மழைக்கான மேகமூட்டத்தையே காணவில்லையே. மகாபலி, உன்னுடைய ஆட்சி ஆரம்பிச்சதிலிருந்து இப்படி ஒரு வறட்சி வந்ததே இல்லையே, இதுக்கு என்ன காரணமாயிருக்கும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த பரமாத்மா நம்மை கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். நாராயண நாராயண. நாரதரே, வாருங்கள் வாருங்கள். என்னாயிற்று? தந்தையும் மகனும் ஏதோ வருத்தத்தில் உள்ளது போல் தோன்றுகிறதே. தங்களுக்கு இந்த நாட்டில் நடந்தது எதுவும் தெரியாதா? வறட்சி தானே? ஆம், நீர் நிறைந்த இடமெல்லாம் இப்பொழுது வறட்சி, வயல்கள் கருகிவிட்டன. நாராயணா, இதற்கேன் இவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? மேகத்திற்கு அதிபதியான இந்திரனை பூஜித்தால் சில நிமிடங்களிலேயே மழை பொழியும். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறுங்கள். கோட்டை வாசலில் இந்திர சிலையை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யுங்கள், மழை கண்டிப்பாக பொழியும். நாராயணா நாராயணா. சிவாய, ஓம் நம சிவாய. நாராயண நாராயண நாராயண. பூமியில் தான் வறட்சி என்றால் தேவலோகத்திலும் வறட்சியா? யாரையும் காணவில்லையே. தேவேந்திரா தேவேந்திரா. வணக்கம் நாரதரே. நாராயண நாராயண. பொதுமக்கள் மகாபலியை நாட்டை விட்டு ஓடச் சொல்லிவிட்டார்கள் என்று கூற வந்தீர்களா? நாம் அதைத்தானே எதிர்பார்த்தோம். ஆனால் நடப்பது என்னவென்று நீங்களே வந்து பாருங்கள். அங்கு பாருங்கள். எல்லோரும் எனக்கு பூஜை செய்கிறார்களே. நாராயணா, மகாபலி உங்கள் எதிரி அல்ல, நண்பர்தான். பிரபு, அந்த ஆட்சியில் நீங்கள் வறட்சியை வரவழைத்தது மிகவும் அநியாயம். இந்திராணி சொல்வதுதான் உண்மை. மகரிஷி, தாங்கள் தானே என்னிடம் அந்த ராஜ்யத்திற்கு வறட்சியை உண்டாக்குங்கள் என்று கூறினீர்கள்? கூறினேன். ஆனால் மகாபலியும் மக்களும் இப்படி ஒரு பூஜை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதோ பாருங்கள், இதற்கு மேலும் நீங்கள் யோசிப்பது நல்லதல்ல. இந்த வறட்சியில் இருந்து அந்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள். இந்திராணி, பாதம் படிந்தவர்களை இந்திரன் இதுவரை கைவிட்டதில்லை. வருணா, வாயு, அக்னி. பிரபு, கூறுங்கள். செல்லுங்கள், மகாபலியின் ராஜ்யத்திற்கு மூன்று பேரும் செல்லுங்கள். மழை பொழியட்டும், வறண்ட வயலுக்கு நீர்ப்பாய்ச்சுங்கள், அந்த நாட்டை செழிப்பாக்குங்கள். செல்லுங்கள்.
கோட்டைக்குள் இந்திரனின் சிலையா? செல்லுங்கள், செல்லுங்கள், இங்கிருந்து செல்லுங்கள். பிரபு! என்ன சத்தியமானால்? இளவரசர் இந்திரரை அவமானப்படுத்தி விட்டார். என்ன? இளவரசர் இந்திரர் சிலையை உடைக்கிறார். பாட்டு பாடி பூஜை செய்து கொண்டிருந்த மக்களை அடித்து விரட்டுகிறார். என்ன அநியாயம்! காய்ந்து கருங்கிய இந்த பூமியில் இந்திரதேவன் மனமிறங்கி மழை பெய்ய வைத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லாமல் நீ கோபத்தை காட்டுகிறாயா? இவனை பிடித்து சிறையில் அணையுங்கள். குடிக்க கூட தண்ணீர் கொடுக்காதீர்கள். பிரபு, தங்களால் என் கைகளை தான் கட்டிட முடியும், ஆனால் என் மனதை கட்டுப்படுத்த தங்களால் முடியாது. இழுத்துச் செல்லுங்கள் இவனை. தேவாதி தேவா, எனது மகனை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அவனுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மகாராணி, மகாராணி! என்ன? மகாராஜாவின் உத்தரவின்படி இளவரசரை சிறையில் அடைத்து விட்டார்கள். என்ன மகனே? மகனே, நீ என்ன குற்றம் செய்தா என்று உனக்கு இந்த தண்டனை? அம்மா, என் தந்தை இந்திர பதவியில் அமர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எனக்கு வேற யாரும் இல்லை. நான் இப்பொழுதே உன் தந்தையிடம் இதை பற்றி பேசுகிறேன். வேண்டாம் அம்மா, தந்தையே என்னை விடுதலை செய்ய வேண்டும். தாங்கள் ஒன்றும் கூற வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன். மகனே, நீ இந்த நிலைமையில் இங்கு இருக்கும் பொழுது நான் எப்படி எப்பா அரண்மனையில் நிம்மதியாக இருக்க முடியும்? இதற்கு இப்பொழுதே நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். இது அறிவு கட்டத்தனமில்ல, அகங்காரம். தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பாணன் இளவரசன், அதற்காக அவன் எது வேண்டுமானாலும் செய்யலாமா? பிரபு, இந்த ஒரு முறை அவனை மன்னித்து விடுங்கள். அது மட்டும் முடியாது. நீ சிறையில் சென்று அவனை சந்தித்ததே மிகப்பெரிய தவறு. ராஜ நியதி இப்படி எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் இந்த விஷயத்தில் மட்டும் என்னை வற்புறுத்தாதே. இளவரசரே, அமிர்தம் குடியுங்கள். என் தாய் கொடுத்து அனுப்பினார்களா? ஆமாம். எனக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்று மன்னர் கூறியுள்ளார். நான் அதை மீறமாட்டேன் என்று என் தாயிடம் கூறிவிட. பிரபு, உங்கள் காலை பிடித்து கேட்கிறேன், இளவரசரை மன்னித்து விடுங்கள். அவரை சிறையில் இருந்து விடுதலை செய்யுங்கள். நந்தினி, எழுந்திரு. இதை தவிர வேறு எது கேட்டாலும் நடக்கும். இதை தவிர எனக்கு வேறொன்றும் வேண்டாம். நடக்காது, வாய்ப்பே இல்லை. பிரபு, தந்தையை இழந்த இந்த அனாதையை மகாராணியிடம் அன்று ஒப்படைத்தீர்கள் அல்லவா? அது ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. அன்று நீங்கள் ஒரு வாக்கு தந்தீர்கள், நீ என்ன கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீர்கள். நந்தினி, எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்து வாக்கை காப்பாற்றும் நீங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தாங்கள் இளவரசரை மன்னித்து சிறையில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும். இன்று முதல் நானும் வின்சாவல்லியும் உனக்கு துணையாக இருப்போம். உனது அனைத்து தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். நீ என்னை வென்று விட்டாய், வா. வெளியே வா. பானா, நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ செய்த குற்றத்திற்கு அரச நியதிப்படி நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் சேதுவின் மகளுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் நான் உன்னை மன்னித்தேன். சீக்கிரம் வேலையை செய்யுங்கடா சாப்பாட்டு ராமன்களா.
அப்பா, இவங்க மூணு பேரும் எனக்கு ஒரு ஓலை எழுதி கொடுத்தாங்க. ஓலை எழுதி கொடுத்துருக்காங்களா? என்ன எழுதிருக்காங்க? இத அவங்களையே படிக்க சொல்லுங்க. மூஷிகனை எழுதி கொள்வது. இந்த நீ எழுதுனது நீ எப்படி? படி. அன்புள்ள வனாங்காயே, வராகனும் நிர்பனும் கஞ்ச பேசினாருங்க. நம்மளோட பந்தத்திற்கு உன்னோட அப்பா ஒரு படிடா ஒரு முட்டுக்கட்டை. அந்த ஆளுக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்து கொல்லணும். உன்னோட படி. நான் அப்பா சும்மா அடைச்சி படி. அன்புள்ள பிரியமுதே, மோஷகணம் தர்ப்பணம் குடும்பத்தோட அவங்க மூச்சு காத்து உன் மேல பட்டா கூட உனக்கு அந்த நோய் வந்துடும். நாம ரெண்டு பேரும் ஒன்னா வாழறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உங்க அப்பாவை போடுதல். இன்னும் அந்த கிழவன் தூங்கும் போது நவத்வாரத்திலையும் மண்ணை வச்சு குமுக்கணும். இவன் ஒரு குரு துரோகி, இவனை கொன்னாதான். இரு, உன்னோட ஓலைய நீ படி. படுறானா? இது சின்னதா ஒரு கவிதைங்க. கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், படி. லலிதா மணியே கேளடி, நான் உன்னுடைய மலர் போன் ரப்பன் தர்ப்பன் சொல்வதே. மூசிக நெத்தில கட்டி பாத்தியா நீ, தட்டி விட்டாலும் போகாது கட்டி. உன்னை பெத்ததோட கடமை முடிஞ்சதுன்னு விடாம உன் கூடவே இருந்து உயிரை வாங்குறான் உங்க அப்பன். வாழமையின் போல இருக்கிற உன் கண்ணை நான் ரசிக்க வாழை எடுத்து நான் உங்க அப்பன் தலைய சாச்சா என்ன? யாரும் யாரையும் கொல்ல வேண்டாம். உங்க மூணு பேரோட நோக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க வாங்க மூணு பேரும். அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க, அப்படியே வெளியே போங்கடா. மூணு பேருமே பாவம், இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சிடுங்களே. எனக்கு ஆப்பு வைக்க வந்தவங்களுக்கு மன்னிப்பா? இனிமே நாங்க உங்களுக்கு ஆப்பு வைக்க மாட்டோம், நிச்சயமா உங்களை காப்போம். சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. சரி குருவே. பிரபு, நீ எதற்காக என்னை விடுவித்தாய்? மகாராஜாவின் பாதத்தில் விழுந்து அழுது சிறையில் இருந்த என்னை விடுவித்திருக்கிறாய், அதற்கு என்ன காரணம்? என்னுடைய மன நிம்மதிக்காகவா, உன் மன நிம்மதிக்காகவா? சொல். என்னுடைய மன நிம்மதிக்காக. உனக்கு நான் யார்? வேறொன்றும் என் மனதில் இல்லை, உன் மனதிலும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன், அழாதே. எனக்கு யாருமே இல்லம்மா, நான் ஒரு அனாத. வென்சாவல்லி, இவள் என்று முதல் நமது மகள். வென்சாவல்லி, நீ சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது சேதுவின் மகள் பானன் மீது மிகுந்த அன்பை வைத்திருக்கிறாள் போல இருக்கிறது. ஆம் பிரபு, இதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்ப்போம். நந்தினியின் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுக்ராச்சாரியாருக்கும் இந்த திருமணத்தில் விருப்பம் இருக்காது, ஏனென்றால் ஒரு காவல்காரனின் பெண். வென்சாவல்லி, நான் இந்த நாட்டு மக்களின் காவல்காரன். ஆனால் இந்த நாட்டுக்கே காவல்காரனாக இருந்தான் சேது. அப்படி என்றால் சேது என்னை விட உயர்ந்தவன் தானே? அவனுடைய மகள் அனைத்து வகையிலும் மகாபலியின் மகனுக்கு பொருத்தமானவள் தான். சத்யபாலா, பானனை அழையுங்கள். ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள். என்ன? பானன் நம் மகனாக இருந்தாலும் அவன் ஒரு இளவரசன். இந்த திருமணம் அவனது பதவிக்கு பங்கம் ஏற்படுத்தும் என்று எண்ணுகிறாயா? அப்படி ஒன்றும் இல்லை. அவனுடைய மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களோ என்று சந்தேகப்படுகிறேன். சரி, நாம் இன்றே இதற்கு ஒரு முடிவெடுப்போம். நீ நந்தினியை அழைத்து வா.
சரி. பிரபு. வா மகனே. தந்தையை இழந்த நந்தினியை ராஜ நியதிப்படி நீ அழைத்து வந்தாய். அநாதையான அந்த பெண் உன்னை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறாள். வேறு எந்த பெண்ணும் உன் மனதில் இல்லை என்றால் சேதுவின் மகளை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மன்னிக்க வேண்டும் பிரபு, நந்தினியை அந்த நோக்கத்தில் நான் இதுவரை பார்த்ததில்லை. ஆனால் அவள் உன் மீது மிகப்பெரிய அளவில் அன்பு வைத்திருக்கிறாள். ஒரு அந்நிய மனிதனான நீ அவள் கரத்தை பிடித்த போது அன்பின் வெளிப்பாடாக அதை அவள் எண்ணியது அவ்வளவு பெரிய தவறா? மகனே, ஒரு தியாகத்தின் பேரிலாவது நீ அவளுக்கு ஒரு மன வாழ்க்கையை தர வேண்டும். பிரபு, நந்தினியை காணவில்லை. காணவில்லையா? ஆம் பிரபு, நான் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன், அவளை காணவில்லை. அவள் எங்கே சென்றாள்? உன்னுடைய நடவடிக்கையில் மனம் நொந்த அவள் எதை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பானா, அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வருவதற்கு முன்னால் நாம் அவளை காப்பாற்ற வேண்டும். வா. இரவு நேரத்தில் அரண்மனையிலிருந்து ஒரு கன்னிப்பின் வெளியே வந்தது சரிதானா? உனக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் அதை என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். பிரபு, அழறதுக்காக மட்டுமே நான் பிறந்திருக்கேன் போல இருக்கு. எனக்கு எல்லாமும் இருந்த என் தந்தையே என்னை இழந்துட்டேன். இனிமே எனக்கு யார் இருக்கா? அடாதே நந்தினி. பானா, சேதுவின் மகளின் வருத்தத்தை போக்க உன்னால் மட்டும்தான் முடியும். குடிசையில் பிறந்தாலும் பிறந்தாலும் மனிதர்கள் ஒன்றுதான் என்றும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மனித உறவுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்று நம்புகின்ற மகாபலியின் மகன் தான் நீ. அநாதையான இந்த பெண்ணை துக்கத்தின் ஆழத்திலிருந்து மீண்டு வர நீ கை கொடுத்து இவளை காப்பாற்றி விட்டால் நமது வம்சத்திற்கே அது பெருமையாக இருக்கும். நானும் மகிழ்ச்சி அடைவேன். பிரபு. பானா, இளவரசனான நீ இந்த ஏழை பெண்ணுக்கு ஒரு வாழ்வை அளிப்பது என்னை பெருமைப்படுத்துவது போலாகும். பிரபு, தங்களின் விருப்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகளே, இங்கே வா. வானா, கையை நீட்டம்மா. வானா, இதை இவள் கையில் போடு. சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கேவலம் ஒரு காவல்காரன் மகளை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து விட்டானா? நாரதரே, ஒரு ராஜவம்சத்தை கொச்சப்படுத்துவதற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? தேவேந்திரா, அதுதான் மகாபலியின் ராஜ்யம். அங்கு கீழோர் மேலோர் யாரும் கிடையாது. ராஜா காவல்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. மனிதர்கள் எல்லோருமே ஒன்றுதான் என்று நம்புகிறார்கள். அசுர இனம் தானே, மிருக குணம் என்றைக்குமே மாறாது. என்ன இருந்தாலும் இந்த திருமணத்தின் மூலமாக நீங்கள் பாணனின் நிரந்தர எதிரியாகிவிட்டீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அது எப்படி? நீங்கள் உயிரை பறித்த அந்த சேது நேற்று வரை ஒரு சாதாரண காவல்காரன் மட்டும்தான், ஆனால் இன்று இளவரசர் பாணனின் மனைவியின் தந்தையாவார். இந்த நிலைமையில் பழைய பகை
கூடுமே தவிர குறையாதல்லவா? என்ன, இந்திரனுக்கு இனியும் தோல்வியா? இல்லை நாரதரே, நான் இந்த விஷயத்தை கடைசி வரை ஒரு கை பார்த்து விடுகிறேன். பாருங்கள், நானும் அதைத்தானே எதிர்பார்த்தேன். நாராயண நாராயண. நந்தினி, நீ இங்கு தனியாகவா இருக்கிறாய்? என் மகன் இங்கு வரவில்லை? இல்லை. கவலைப்படாதே, நான் அவனை இங்கு அனுப்பி வைக்கிறேன். நந்தினி இருக்கிற அறைக்கு உன்னால போக முடியுமா முடியாதா? அம்மா, ஒருதலை பட்சமாக பேசாதீர்கள். என் சத்தியத்திற்கும் சபதத்திற்கும் எவ்வளவு யோசித்தாலும் பதில் கிடைக்கவில்லை. முதலிரவுக்காக உன்னுடைய மனைவி அங்கே அறையில் காத்துக் கொண்டிருக்கிறாள். வீணாக அவளுடைய சாபத்திற்கு ஆளாகாதே, அது நம்முடைய ராஜ்யத்தையே அழித்துவிடும். நான் இன்று என் தாய் தந்தையின் விருப்பப்படி நந்தினியை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் எங்களுக்குள் திருமண பந்தம் என் சபதம் நிறைவேறிய பிறகுதான் நடக்கும். என் லட்சியம் இந்திர பதவியில் என் தந்தையை அமர வைக்க வேண்டும். திருமணத்தின் அருமையை பற்றி எந்த ஒரு தாயாலும் மகனிடம் இதற்கு மேல் கூறவே முடியாது.
திருமணத்தின் அருமையை பற்றி உன்னுடைய சுயபுத்தியால் நீ தெரிந்து கொள்ள முடியாது? இதோ பார், அனாதியான அந்த பெண்ணை துக்கத்தில் ஆழ்த்த முடிவு செய்து விட்டாயா? இதற்கு நீ அந்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை அம்மா, நான் நீ உடனே அவளுடைய அறைக்கு செல்ல வேண்டும். இது என் ஆண் நந்தினி தனிமை வாட்டியதோ? இல்லை. விண்ணை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நிலா வெளியில் சென்று நிலாவை ரசித்துவிட்டு அதற்கு பிறகு வந்து முதலிரவை தொடங்கலாம். சம்மதமா? வா. இல்லை அம்மா, நான் சொல்வது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என்னுடன் வா. நீ நந்தினியிடம் பேச வேண்டும். சரி, நீங்கள் செல்லுங்கள், நான் வருகிறேன். இல்லை, நீ உடனே என்னுடன் வா. நந்தினி, 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 எங்கே சென்று விட்டாள்? பார்த்தாயா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் முக்கியமான இரவு என்று அன்று அவளை கலங்க வைத்து விட்டாயே. அவள் எங்கே சென்றிருப்பாள்? அவள் அப்பா இருந்த துக்கத்திலிருந்து இப்பொழுதுதான் அவள் சிறிது மீண்டு வந்தாள். போ, அவளை எங்கேயாவது தேடி கண்டுபிடித்து சமாதானம் செய்து அழைத்து வா. மிகவும் பாக்கியசாலி, இவ்வளவு அழகான காட்சிகளை இதற்கு முன் பார்த்ததே இல்லை. உங்களுடன் நம் வாழ்க்கை முழுவதும் வானத்திலேயே வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நந்தினி, கைலாசநாதா, கருணாமூர்த்தி, என்னுடைய நந்தினி எங்கிருந்தாலும் அவளை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அந்த பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்திரா, போதும் உனது ஆள் மாறாட்டம். தேவேந்திரா, என் பக்தனான பாணனின் மனைவியை அவமானப்படுத்த அழைத்துச் செல்கிறாயா? அவமானப்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லவில்லை, பாணனை பழிவாங்குவதற்காக தான் அழைத்துச் சென்றேன். கோபம், விரோதம், பொறாமை, இதை நிறைவேற்ற இது சரியான வழி அல்ல. இந்த செய்கையால் நீ தேவ குலத்திற்கே அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளாய். பிரபு, தாங்கள் பக்தனுக்கு அடிமையாகி விடாதீர்கள். ஆபத்தில் இருப்பவரை காக்க வேண்டும். தேவேந்திரா, பக்தி தான் சக்தி. நந்தினி, புறப்படு. நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். பக்தா, இறைவா, இதோ உன் நந்தினி. உன்னை பழிவாங்குவதற்காக தேவேந்திரன் செய்த செயல்தான் இது. அனைத்தையும் மன்னித்து மறந்துவிடு. நந்தினி, இறைவன் உன்னை காப்பாற்றிவிட்டார். வா. Thank you.
உங்களை தவிர வேறு யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது. எல்லாவற்றிற்கும் ஒரு பரிகாரத்தை கூறி தேவலோகத்தையே தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். என்ன இருந்தாலும் தேவேந்திரன் செய்தது மிகப்பெரிய தவறு. ஒருவனின் மனைவியான பிறகு அவளை கடத்தி கொண்டு வந்தால் எந்த கணவன் தான் பொறுத்துக் கொள்வான்? மகாபலி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார், ஆனால் தன் மகனை அவமானப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுக்கராச்சாரியரின் உதவியோடு அவர் தேவலோகத்தை ஆக்கிரமிக்க வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி அவர்கள் வந்துவிட்டால் தேவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். அது நடக்காமல் இருக்க ஏதாவது ஒரு வழியை கூறுங்கள். தேவேந்திரா, இதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது என்னவென்று கூறுங்கள். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைக்கும் அமுதை தேவர்கள் பருக வேண்டும். இதை செய்தால் நீங்கள் உயிர் பிழைக்கலாம். பார்க்கடலை கடைவதா? அது சாத்தியம்தானா பகவானே? தேவர்கள் மட்டும் நினைத்தால் அது நடக்காது, அசுரர்களின் உதவியும் தேவைப்படும். அது சாத்தியமா? சாத்தியம்தான். அசுர சக்கரவர்த்தியான மகாபலியை நீ அழைக்க வேண்டும். நானா? ஆம், நீதான் செல்ல வேண்டும். பயப்பட வேண்டாம், தங்களின் மீதுதான் தவறு என்றாலும் மனம் கோணாமல் தங்களை வரவேற்பார், விஷயத்தை விசாரிப்பார். அவர்தான் பொதுமக்கள் போற்றும் மகாபலி. மகாபலி தங்களின் மருமகளை முதலிரவு அறையிலிருந்து கடத்தி கொண்டு சென்றிருக்கிறான். அதிலும் இளவரசன் வேடத்தில் வந்திருக்கிறான். பிரபு, இதைவிட ஒரு அவமானம் இனி நடக்கப் போவதில்லை. இந்திரனுக்கு எதிராக போர் தொடுக்க அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் நான்... பொறுமையாக இரு மகனே, சற்று சிந்தித்து விட்டு பிறகு செயல்படுவோம். இது மிகவும் அபத்தமான செயல். பதிலுக்கு பதில் செய்யாவிட்டால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரபு, சொர்க்க பூமியிலிருந்து தேவேந்திரன் தங்களை சந்திப்பதற்காக வந்துள்ளார். பிரபு, பாவத்தின் பலனை அடைவதற்காக இந்திரன் நம்மையே தேடி வந்துவிட்டான். அவனை பழி தீர்த்து விடுகிறேன். பவனா, உன் கோபம் அதில் மட்டும் அடங்கி விடுமா? இல்லை, அடங்காது. இந்திராணியை அடிமையாக்கி இங்கே இழுத்து வந்தாலும் என் கோபம் அடங்காது. பவனா, அமைதியாக இரு. தேவலோகத்தை சபிப்பது பாவமாகும். பாவமா? சத்யபாலா, தேவேந்திரனுக்கு தக்க மரியாதை அளித்து சபையின் மண்டபத்திற்கு அழைத்து வாருங்க. பிரபு! பானா, நீ பேசாதே. அவரை நீ பார்க்கவும் கூடாது. பானா, தேவேந்திரனுக்கும் நமக்கும் ஆகாது. இந்த அரண்மனை வாசலுக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறவங்க எதிரியா இருந்தாலும் அன்போட வரவேற்கணும். தேவேந்திரனுக்கு வரவேற்பு கொடு. அதற்கு வாணன் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவாதி தேவா, வாருங்கள் வாருங்கள். தேவேந்திரா, தங்களின் வருகையினால் இந்த அசுர குலத்திற்கே பெருமை கிடைத்திருக்கிறது. அமருங்கள் அமருங்கள். தங்களின் வருகைக்கு என்ன காரணம் என்று கூறுங்கள். என்னென்னமோ நடந்தேறிவிட்டது. இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். எனக்கு மன்னிப்பு கேட்பதில் வருத்தமில்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்பதா? எதற்கு? இதுவரை நடந்ததை தயவு செய்து மறந்துவிடுங்கள். பகவான் மகாவிஷ்ணுவுடைய தூதுவனாகத்தான் நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய முக்கியமான பல பொருட்கள் பார்க்கடலின் ஆழத்தில் உள்ளது என்று வைகுண்டத்தில் தெரிந்து கொண்டேன். இப்போதாவது பகவான் மகாவிஷ்ணு அதை கண்டுபிடித்தாரே. மந்திரமலையை மத்தாக்கி வாசகி என்ற மகா சர்ப்பத்தை கயிறாக்கி பார்க்கடலை கடைய வேண்டும். அதற்கு தேவர்கள் மட்டும் போதாது, இன்னொரு பாகத்தை பிடிக்க அசுரர்களும் வேண்டும். ஒரு பக்கம் பாவமோ இன்னொரு பக்கம் புண்ணியமோ, பாவ புண்ணியங்களோட சங்கமோ, இதை பார்க்க நான் எத்தனை காலம் காத்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து எது கிடைத்தாலும் அதை எப்படி பங்கிட்டுக் கொள்வோம் என்கின்ற விவரத்தையும் கூறினால் நன்றாக இருக்கும். அதை பற்றி பகவான் ஒன்றுமே கூறவில்லையே. அதை பற்றி தெரிய வேண்டும். எதற்கு? அனைத்தும் தெரிந்த அந்த நாராயணன் செயலுக்கு விளக்கம் தேவையா உமக்கு? என்ன இதெல்லாம்? நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்து விடுங்கள். மகாபலி, நான் வாக்கு கொடுத்து விட்டேன். தங்களுக்கு வேறு ஏதாவது? வேறு ஒன்றும் வேண்டாம். நன்றி, நான் சென்று வருகிறேன். மகாபலியின் வார்த்தைப்படி நடக்கும். 33 கோடி தேவர்களும் மொத்தமாய் சேர்ந்து பார்க்கடலை கடையப் போகிறார்கள். கடைசியில் கிடைப்பதை மொத்தமாய் எடுத்துக்கொண்டு தேவர்கள் இவர்களை ஏமாற்றி விட்டு செல்வார்கள். இதுதான் அங்கே நடக்கப் போகிறது. குருதேவா, தாங்கள் கூற வருவது என்ன? நமது ஆளான ராகுவிடம் கூறி உடனே பார்க்கடலுக்கு அனுப்பி வை.
ராகு. உத்தரவிடுங்கள் பிரபு. நீ தேவர்களைப் போல் வேஷம் அணிந்து அவர்களோடு சேர்ந்து பார்க்கடல் கடைய வேண்டும். யாரும் இல்லாத நேரத்தில் அங்கு நடப்பதை எமக்கு தெரிவிக்க வேண்டும். அங்கு எது கிடைத்தாலும் பங்கிடும் பொழுது அந்த பங்கில் ஒன்றை நீ வாங்கி வர வேண்டும். செல். ஆகட்டும். Yeah.
பிரபு, ராஜாவின் உத்தரவை மீறாமல் சென்று வந்த பொதுமக்கள் பார்க்கடலை கடைந்து சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள். தேவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள். அங்கு நடப்பதின் விவரம் அறிய ராகுவை அனுப்பி வைத்தோம். அவன் மீதும் பகை தீர்த்து விட்டார்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு, இதனால் நமக்கு என்ன லாபம்? ஏமாற்றுக்காரர்களான தேவர்களை விட உத்தமர்கள் அசுரர்கள் தான் என்று எதிர்காலம் கூறும். அதனால் என்ன பிரயோஜனம் பிரபு? என்றும் சிரஞ்சீவியான அந்த தேவர்களை விட அசுரர்களுக்கு சக்தி குறைவு என்பார்களே, அதை மாற்ற வேண்டும். தேவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ? இல்லை, 12 வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு மகா யாகம். அந்த யாகம் செய்தால் அசுர வர்க்கம் காப்பாற்றப்படும், தங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும். பிரபு, தாங்கள் யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. நம்மை ஏமாற்றிய தேவர்களை பழி தீர்ப்பதற்கு இதுதான் சரியான தருணம். ஜென்ம ஜென்மங்களாக கர்மங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட வாழ்க்கையில் விதிப்படி நடப்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காக்குவுக்கு மட்டும் பகவான் ஸ்ரீவிஷ்ணு மோட்சம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். மற்ற எந்த அசுரனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததென்று கூறுங்கள். மறுபடியும் தேவர்களோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று தந்தைக்கும் தங்களுக்கும் ஆசையாக இருந்தால் நானும் என் மனைவியும் இந்த ராஜ்யத்தை விட்டு செல்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இந்த அசுர வம்சத்தில் ஆச்சாரியாய் இருந்த நானும் உங்களை விட்டுட்டு போறேன். அமைதி, அமைதி. நாராயண நாராயண, இங்கு ஏதோ கலகம் நடக்கிற மாதிரி தெரிகின்றதே. நாரதரே, வாருங்கள், இருக்கையில் அமருங்கள். நாராயணா, என்ன இங்கு தலைமுறை தலைமுறை என்று ஏதோ பேசினீர்கள்? மகா மகரிஷியே, நன்மைகளை மட்டுமே செய்து வந்த எனக்கு இப்படி ஒரு நிலைமை தேவைதானா? எனக்கு பிறகு ஆட்சி செய்ய வேண்டிய இளவரசன் தான் எனது மகன். இந்த குலத்தையே காப்பாற்ற வேண்டிய ராஜகுருதான் சுக்கராச்சாரியார். இவர்கள் என்னை விட்டு போவதாக சொல்கிறார்கள். நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. பிரபு, தங்களின் பொறுமைக்காக நாங்கள் கோபப்படவில்லை. ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு தங்களின் தந்தை தங்களை ஒரு பொம்மையாக்கிவிட்டார். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு வயசான தங்களின் தந்தை மகாராஜாவான தங்களை கேவலப்படுத்துகிறார். என் தந்தையின் தந்தையே, தங்களின் தந்தையான ஹிரண்யகசிபு என்ற அசுர சக்கரவர்த்தியை அந்த நாராயண நரசிம்ம அவதாரத்தில் வந்து குத்தி கிழித்து குடல் மாலை அணிவதை பார்த்துக் கொண்டிருந்தவர்தானே தாங்கள்? அங்கேயும் பிரகலாதனும் பலியின் புத்திசாலியான பகவான் பகலிலும் இரவிலும் உள்ளே வெளியே எங்கேயும் தன்னை கொல்லக்கூடாது என்று வரம் பெற்ற ஹிரண்ய கசிபுவை திரிசந்தி நேரத்தில் படியில் அமர்ந்து மடியில் படுக்க வைத்து உடலை உருவி மாலையாக போட்டுக் கொண்டான். அதை பார்த்துக் கொண்டிருந்தவர்தான் தாங்கள். ஆனால் அதே போல் பார்த்துக் கொண்டிருக்க இந்த வானனால் முடியாது. ஹிரண்ய கசிபு செய்த தவறுக்கு தன் மக்கள் தனக்கு எதிராக தேவர்களை பிரார்த்திப்பதை தன்மானம் உள்ள ஹிரண்ய கசிபு பொறுத்துக் கொள்ள மாட்டான். பிறந்த வீட்டில் குழந்தைகள் தங்கள் தந்தையை மதிக்காமல் அடுத்தவரை மதிப்பதுதான் நியாயமா? நியாயமாய் பூஜிக்க வேண்டியது ஹிரண்ய கசிபவித்தானே. தேவர்கள் புத்திசாலிகள், தைரியசாலிகள். பானா, நிறுத்து. நான் கூறியது தவறா பிரபு? எல்லா கர்மங்களுக்கும் அதற்கான வயது உள்ளது. வயதான பிறகும் அதிகாரத்தை கைவிட மாட்டேன் என்றால் என்ன நியாயம்? நாளைய தலைமுறை என்ன செய்யும்? தங்களின் இந்த திவ்ய கவசம் தான் என்னை காப்பாற்றுகிறது என்பது தங்களின் எண்ணம். இதை மட்டும் வைத்துக் கொண்டு இனி எங்களை அடிமையாக்க முடியாது. எனக்கு இந்த கவசம் தேவையில்லை. இந்தார்கள், இதை தாங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். மகனே, மகனே, நீ என் கண்களை திறந்து விட்டாய். முதியவனான நான் ராஜா காரியங்களில் தலையிடாமல் என்றோ ஒதுங்கியிருக்க வேண்டும். இனியும் நான் உன் காரியங்களில் தடையாக இருக்க மாட்டேன். நான் செல்கிறேன், வருகிறேன், நான் சென்று வருகிறேன். மகாபலி, அமைதியாயிரு. ஒரு போரே இல்லாமல் உன் மைந்தனின் ஆசையை நிறைவேற்று.
மகரிஷி, எனக்கு அந்த பதவியின் மீது ஆசையே இல்லை. நாட்டு மக்களுக்கு நன்மைகள் செய்து அதன் மூலமாக நாராயணன் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்பதே எனது ஆசை. நாராயணா, தங்களை இந்திர பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று மைந்தன் ஆசைப்படுகிறான். இதற்கு மேலும் அதை தள்ளி போட வேண்டாம். மகா யாகத்தை தொடங்குங்கள். ஆகட்டும். நாராயண நாராயண. சத்யபாலா. பிரபு, 12 ஆண்டுகள் நடக்கக்கூடிய அந்த மகா யாகத்தை உடனே ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு பிரபு. பகவானே, யாகம் நடக்கும் இடத்திற்கு நான் செல்லப் போகிறேன். ஆச்சாரியார் என் மகன், இவர்களின் ஆசையை நிறைவேற இந்த யாகத்தை நடத்தும் கட்டாயத்திற்கு நான் ஆளானேன். நாட்டு மக்களை கைவிடும் எந்த ஒரு பதவியும் எனக்கு பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படி ஒரு நிலைமை எனக்கு வருவதற்கு முன்னால் தங்களின் பாதத்தில் என்னை சேர்த்து விடுங்கள். நந்தினி, இன்று யாகம் ஆரம்பம். என்னுடைய சபதம் நிறைவேற மிகப்பெரிய தியாகத்தை செய்ய வேண்டியது நீதான். எனக்கு எல்லாம் தெரியும். தங்களின் லட்சியத்திற்காக 12 வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டும். ஆமாம். நீங்கள் அனைத்தையும் வென்று வெற்றியோடு திரும்பும் நாளுக்காக நான் பிரார்த்தனையோடு காத்துக் கொண்டிருப்பேன். சந்தோஷமாக செல்லுங்கள். குலத்தால் சாதிக்க முடியாது நினைச்ச ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் 12 வருடங்கள் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாராயணா நாராயணா. நாரதரே, வாருங்கள், அமருங்கள். அமிர்தம் உண்டதால் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை உங்கள் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டேன். இனி நீங்கள் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. இருந்தாலும் பிரம்மன் எழுத்தை மாற்றுவதற்கு வழி கண்டுபிடித்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். ஏதோ ஒரு புது கலகத்தை ஆரம்பிப்பது போல் தெரிகிறது. நாராயணா, யாரோ எவரோ நாரதர் ஒரு கலகக்காரன் என்று கூறிவிட்டார்கள். அது என் தலைவிதி. நாரதரே, சிருஷ்டிக்கு அதிபதியான தங்களின் தந்தை எழுதிய விதியை யாராலும் மாற்ற முடியாது. தங்கள் விஷயத்திலாவது அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தால் இந்த கிரீடத்தையாவது நீங்கள் காப்பாற்றியிருப்பீர்கள். இந்திரனுடைய பதவியை பறிக்க எவனும் பிறக்கவில்லை. எந்த ஆயுதத்தாலும் என் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆயுதங்களால் கைப்பற்ற முடியாத பதவிகளை மகா யாகங்கள் மூலம் கைப்பற்ற முடியும் என்கின்ற விஷயத்தை தாங்கள் மறந்துவிட்டீர்கள். மகரிஷி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தேவேந்திரா, 12 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மகா யாகத்தை சுக்கராச்சாரியர் மூலமாக மகாபலி ஆரம்பித்திருக்கிறார். தனது தந்தை இந்த யாகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு காவல் இருக்கின்றான் மகன் பாணன். அந்த யாகம் பூர்த்தி அடைந்து விட்டால் இந்த சிம்மாசனம் மகாபலிக்கு நிச்சயம். நாராயணா நாராயணா. வாயு, அக்னி, நீங்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த யாகம் நடக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். சூறாவளி காற்றால் யாக மண்டபம் இடிந்து விடட்டும். அக்னி பரவி அங்கிருக்கும் அனைத்தும் சாம்பலாகட்டும். அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துங்கள். யாரும் எனக்கு எதிராக செயல்படக்கூடாது. செல்லுங்கள்.
பானா, இந்த யாகத்தை தடுப்பதற்காக இந்திரன் தேவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த யாக மண்டபத்தை தகர்ப்பதற்காக மூவரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பார், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தாங்கள் கூறுங்கள். பானா, இப்போது உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ஈஸ்வரனால் மட்டும்தான் நம்மை காக்க இயலும். அவர் பாதத்தில் சென்று சரணடைந்துவிடு. செல். பகவானே, இந்த சூழ்நிலையில் தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். பிரபு, சிவபெருமானோட கையில இருக்க சூலத்துக்கு நாங்க பலியாகாம தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். ஓஹோ, பாணனை காப்பாற்ற மறுபடியும் சிவபெருமானே வந்து விட்டாரா? இனி மகாவிஷ்ணு பாதத்தில் சரணடைய வேண்டியதுதான். மகரிஷி, எல்லாம் மங்களகரமாக நடக்கும். இதே போன்று எந்த ஒரு ஆபத்தையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த யாகம் பூர்த்தி அடைந்து விட்டால் என்னுடைய பதவி பறிபோய்விடும். அசுரனான மகாபலி சக்கரவர்த்தி இன்று வரைக்கும் தேவர்களுக்கே சொந்தமான இந்திரலோகத்திற்கு அதிபதியாகி விடுவார். தேவேந்திரா, மகா யாகத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை தடுக்க முடியுமா? மகா பிரபு, இத்தனை காலமாக என்னுடைய செங்கோலையும் கிரீடத்தையும் தாங்கள் காப்பாற்றினீர்கள். அமிர்தத்தை கொடுத்து மரணத்தையும் வெல்ல வைத்தீர்கள். இனி இந்த பிரச்சனையில் இருந்தும் தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நான் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிவிட்டேனே. ஒரு புறம் பெரிய பக்தனான மகாபலி, இன்னொரு புறம் உதவி கேட்டு வந்திருக்கும் தேவேந்திரன். நான் யாருக்கு உதவி செய்வது? யாரை காப்பாற்றுவது? தேவேந்திரா, என்னுடைய 5வது அவதாரம் உடனே பூமியில் அவதரிக்கப் போகிறது. அது மூலமாக இந்த பிரச்சனைக்கு அனுகூலமான ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். நீ நிம்மதியாக சென்று வா. புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுருஷம் மேகவர்ணோ சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம். சந்நியாச தம்பதிகளான காஷிபா, அதிதி, புத்திரபாகியம் கிடைக்க வேண்டும் என்று இத்தனை காலம் தாங்கள் வேண்டியது நிறைவேறப் போகிறது. இந்த பருண ஆசிரமத்தில் தங்களின் மகனாக நான் பிறக்கப் போகிறேன். உலக நன்மைக்காகவும் தர்மத்தை காப்பாற்றவும் ஒரு முனியின் மகனாக தாங்கள் என்னை வளர்க்க வேண்டும். மங்களம் உண்டாகட்டும். ஓ இதாலாயா
நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. என்ன ஆயிற்று மகரிஷி? இந்த மகா யாகத்தை பூர்த்தி செய்ய இயலாது போல இருக்கிறது. ஏன் அப்படி? தேவர்களையும் இந்திரர்களையும் காப்பாற்ற ஒரு காவிய அவதாரத்தில் மகாவிஷ்ணு பிறந்திருக்கிறார். மகரிஷி, இதற்கு என்ன பரிகாரம்? விதியை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புனிதமான அந்த குழந்தையை கண்டுபிடித்து அதை கொன்றால் மட்டுமே இந்த யாகத்தை நீ பூர்த்தி செய்ய முடியும். யாக்லாசுரா, சிவகாசுரா, ஆசிரமத்தில் ஒரு குழந்தை பிறந்துள்ளது, அதை கொன்றுவிட்டு வாருங்கள். குழந்தை தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நான் நதிக்கரைக்கு சென்று நீர் எடுத்து வருகிறேன். அதித்தி, குழந்தையோட நன்மைக்காக நான் ஒரு சுதர்சனையாக நடத்தலான்னு இருக்கேன். அப்படியே செய்யுங்கள். மூலிகை வேண்டுமே. குழந்தைக்கு ஒன்றுமாகவில்லையே. இல்ல, ஆண்டவன் தான் காப்பாற்றினான். தம்பதிகளே, நீங்கள் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரத்வஜ மந்தி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அங்கே இருக்கும் மகாமுனியின் குருகுலத்தில் இந்த குழந்தை வேதம் படிக்கட்டும். உங்களுக்கும் இந்த குழந்தைக்கும் பாதுகாப்பாக நான் இருப்பேன். வணக்கம். வாருங்கள் காஷிப மகரிஷியா, வாருங்கள் வாருங்கள். குடும்ப சமேதராக தாங்கள் இங்கு வந்தது எனக்கு பெருமைதான். பரத்வஜ மகரிஷியே, ஒரு முக்கியமான கோரிக்கைக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா? என்ன வேண்டும் கூறுங்கள். அதனால் தாங்களே இந்த குழந்தைக்கு ஒரு பெயரை சூட்டி
தங்களுடைய மேற்பார்வையில் இதே குருகுலத்தில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மகரிஷி, இந்த குழந்தைக்கு வாமணன் என்று பெயரிடலாம். என்ன சுவாமி? ஆஹா, பொருத்தமான பெயர். ஓம் வாமணா வாமணா வாமணா. மகரிஷி, இது தேவம்சம் உள்ள குழந்தை. தங்களின் கோரிக்கைப்படி இந்த குழந்தைக்கு வேதங்கள் அனைத்தையும் நான் கற்றுத்தருவேன். சூரியன் சாவித்ரி மந்திரமும் பிரகஸ்பதி பிரம்மசூத்ர உபதேசம் செய்து பூமி தேவி மான்தோளும் சந்திரன் யோகங்களையும் பிரம்மா கமண்டலமும் குபேரன் திருவோடும் கொடுப்பார் என்று தெரிகிறது. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. குருதேவா, நான் அனுப்பி வைத்த அந்த அசுரர்களுக்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை. பானா, என்னுடைய ஞான திருஷ்டியில் விஷ்ணுமாயா என்கிற மேகமூட்டம் சூழ்ந்து விட்டது. என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்களா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இப்பொழுது என்ன செய்வது? நம் அசுர குலத்திலிருந்து 1000 பேர் மடிந்து விட்டாலும் அந்த குழந்தையை தடுக்கவில்லை எனில் யாகம் பூர்த்தியாவதற்கு வாய்ப்பே இல்லை. சத்யபாலா பிரபு, நமது அசுரர்களை காட்டுக்குள் இருக்கும் ஆசிரமத்திற்கு அனுப்பி வையுங்கள். அங்கே வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளை கொன்று குவிக்க சொல்லுங்கள். பிரபு, இது அநியாயம். சத்யபாலா, அரச கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம், இதை என்றுமே நீங்கள் மறக்க கூடாது. அது மட்டுமல்ல, பெரியோர்களை என்ன செய்கிறீர்கள்? ஓம் நமோ நாராயணாய நமஹ. சுதர்சன யாகம் தொடங்கியது. சுதர்சன யாகம் தொடங்கியது. அடக்கம் மாணவத்தை ஜெயிக்கிறது. பரத்வாஜ முனியின் ஆசிரமத்தில் ஹரிநாம வழிபாடு ஆரம்பம். சுதர்சன யாகம் தொடங்கியது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவின் அருள் வாக்கு பலித்து விடும்.
பனைய விதியை மேற்கொண்டு விட்டார். குருவின் அருள்வாக்கு பலித்து விடும், விதியை மதியால் வெல்வது நிச்சயம். விதியை மதியால் வெல்வது நிச்சயம், உலகின் நன்மைக்கு சாதனை நிகழும். ஸ்ரீஹரி குருவிற்கு சேவை செய்வதுடன் ஸ்ரீ தேவி சேவையை நினைக்கின்றார். ஞானத்தில் முழு ஈடுபாடுடன் ஆழமாய் ஐக்கியமாய் அமர்ந்து விட்டார். யாகத்தில் முனிவர்கள் எல்லோரும் ஆழமாய் பூஜைகள் மேற்கொண்டு இருக்கின்றனர். பக்திக்கும் சக்திக்கும் சோதனை என்று எல்லோரும் பார்க்கின்றனர். என்னென்ன விபரீதம் நடந்து விடுவோ என்று மன்னன் கொடியாய் கொடுக்கின்றார். ஓ பகவானே, இரவின் கடைசி நிமிஷங்களில் தங்களின் சன்னதியில் நின்று கொண்டு நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். 12 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் மகா யாகம் நாளை மாலை பூர்த்தியாகிவிடும். என்னுடைய நாட்டு மக்களை பரிதவிக்க செய்ய போகும் அந்த இந்திர பதவியின் மீது எனக்கு கொஞ்சமும் நாட்டமில்லை என்பது தங்களுக்கு தெரியுமல்லவா? தயவு செய்து இந்த அந்தி நேரத்திலாவது தங்கள் பாதங்களில் என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டுகிறேன். மகனே, உன் கல்வி காலம் முடிவடைந்து விட்டது. இனி நீ தாராளமாக உன் மாதா பிதா இருக்கும் இடத்திற்கு செல்லலாம். குருவே, நான் பாவப்பட்டவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்றாலும் தங்களுக்கு குருதட்சிணையாக என்ன தர வேண்டும், தயவு செய்து அதை கூறுங்கள். வாமனா, நீ இந்த குருகுலத்திலையும் ஆசிரமத்திலையும் நேர்மையா செஞ்ச சேவைகளும் கர்மங்களுமே எனக்கு போதுமான அளவுக்கு குருதட்சிணையை கொடுத்திருக்கு. தாங்கள் என் வேண்டுகோளை நிராகரிக்காதீர்கள் என்றால் நான் நிம்மதியாக தவம் புரிவதற்கு 3 அடி மண் வேண்டும். தான பிரபுவான மகாபலி மன்னர் இருக்கும் பொழுது அதற்கு கவலையே வேண்டாம். நான் 3 அடி மண்ணை தானமாக பெற்று தங்களுக்கு குருதட்சிணையாக கொடுக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். 12 வருடங்கள் 12 யுகங்களாக தான் கடந்து சென்றது. நந்தினி, இன்று நான் வெற்றி அடைய போகும் நான். என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகும் நான். ஆம், தங்கள் தந்தையை இந்திர பதவியில் அமர வைக்கும் சபதம் நிறைவேறப் போகிறது. அதோடு எனது கனவும் நினைவாகும். நந்தினி, இன்று இரவு நம்முடைய முதல் இரவு நடக்கப் போகிறது. பல வருடங்களாக ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த முதல் இரவு. அலங்காரம் செய்துவே. பாடா, சக்கரவர்த்தி இன்னும் யாகசாலைக்கு வரவே இல்லை. அவருடைய அறையிலும் இல்லை. அவர் எங்கே என்று மகாராணிக்கும் தெரியவில்லை. எங்கு சென்றிருப்பார்? என்னுடைய கண்கள் மாயால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சக்கரவர்த்தியினுடைய தந்தையாகிய பிரகலாதனிடம் சென்றிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆசீர்வாதம் பெறுவதற்காக அல்ல, குறுகிய காலத்தில் கிடைக்க இருக்கும் நன்மைகளை பாழாக்குவதற்காக. இல்லை, இல்லை. தந்தையை அழைத்து வந்து இந்த யாகத்தை நான் பூர்த்தி செய்வேன். இல்லை என்றால் இன்றைய அஸ்தமனத்தை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மகாபலி, வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்பவும் தைரியத்தை கைவிடக்கூடாது.
ஆண்டவனோட கட்டளை என்னவோ அது நடந்தே தீரும். தந்தையே, ஒன்று தாங்களே என் தலையை துண்டித்து விடுங்கள். இல்லை என்றால் யாகசாலைக்கு தாங்களே வந்து அந்த மகா யாகத்தை பூர்த்தி செய்து சக்திகளை பெற வேண்டும். மகாபலி, உன்னை கூப்பிடுறது விதி, போகாம இருக்காது. எல்லோரையும் காப்பாற்றும் பகவானே, என்னுடைய மகாபலியை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். பிரபு, நான் காசுவனின் மகனாவேன். வாமனன் எனது பெயர். முனிப்புதல்வனே, இன்று இந்த மகாயாகம் பூர்த்தியாக போகும் நாள். தட்சணையும் தானமும் வழங்கப்பட வேண்டிய இந்த நாளில் உனக்காக நான் என்ன தர வேண்டும் கூறு. மகாபலி சக்கரவர்த்தி, எனது தந்தை ஒரு ஏழையான மகரிஷியாவார். என் குருவிற்கு தட்சணை கொடுப்பதற்கு கூட அவரால் முடியாது. தாங்கள் மூன்றடி மண்ணை தானமாக கொடுத்தால் நான் மகிழ்வேன். இங்கே பார்க்குமாறா, இந்த ராஜ்யத்தின் எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும், எனக்கு சொந்தமான அரண்மனையிலிருந்தும் கூட தங்களுக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தீர்த்தம் கொடுங்கள். வேண்டாம் மகாபலி, இந்த மகாயாகம் பூர்த்தியாவதற்கு முன்னால் நீங்கள் எந்த தானமும் செய்யக்கூடாது. மகரிஷி, குருதட்சணையும் கொடுக்க வழியில்லாத இந்த பாலகனுக்கு தானமாக மூன்றடி மண்ணை கொடுப்பதற்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும். 12 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மகாயாகம் முடிவடைகிற நேரம் வரைக்கும் எல்லா கர்ம அனுஷ்டானங்களையும் ஒரு அணு கூட தவறாமல் நடத்தி இருக்கிறேன். இந்த கடைசி நிமிடத்தில் யாகத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் தானம் செய்யக்கூடாது. மகரிஷி, மகா யாகங்களை விட உயர்ந்தது தான தர்மங்கள் என்று தாங்களே பலமுறை கூறியுள்ளீர்கள். நான் வாக்கு கொடுத்து விட்டேன். யாகத்தை பூர்த்தி செய்துவிட்டு அந்த வாக்கை காப்பாற்றுங்கள். அது நடக்காது. அசுர குலத்தின் நன்மைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் எல்லா விதத்திலும் பாடுபட்ட குலகுருவான சுக்கராச்சாரியார் நான் சொல்றேன். முடியாது. இந்த பூமியில் இருக்கும் எந்த சக்தியாலும் என் முடிவிலிருந்து என்னை மாற்ற நிச்சயமாக முடியாது. பிரபு, நமது நன்மைக்காக கூட தானம் இப்பொழுது வேண்டாம் என்று மகரிஷி கூறியிருக்கலாம். மகனே, தானத்தை விட பெரிய தர்மம் இல்லை. எப்படிப்பட்ட நிலையிலும் அதனை தடுத்து நிறுத்தக்கூடாது. சொந்த உடலை கூட அடுத்தவர் நன்மைக்காக தானம் செய்த பரம்பரைதான் நமது ராஜவம்சம். பாலகுமாரா, தீர்த்தத்தை வழங்குங்கள்.
மகரிஷி, இது கர்ம பலனாகும். அசுர வம்சத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்த தங்களின் பெயர் உலகம் உள்ள காலம் வரை பேசப்படாது. ஆனால் நவகிரகங்களின் முக்கியமான ஒரு ஸ்தானம் தங்களுக்கு உண்டு. மனிதர்களுக்கு நன்மை செய்து கொண்டு தாங்கள் என்றென்றும் நவ மண்டலத்தில் பிரகாசியுங்கள். தீர்த்தத்தை கொடுங்கள். முனிக்குமாரா, தங்களுக்கு தேவையான பூமியை அளந்து எடுத்துக் கொள்ளுங்கள். பிரபு, மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க வேண்டும்? பகவானே, என் வாழ்க்கை பூர்த்தி அடைந்து விட்டது. அந்த பொற்பாதங்களால் மூன்றாவது அடியை எனது சிரசில் வையுங்கள். அந்த பாதங்கள் எனக்கு முக்தி அளிக்கட்டும். பிரபு, பானா, நீ உன் தந்தைக்காக ஆசைப்பட்டது போல் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி மகாபலியின் ஆசைப்படி நான் வழங்குவேன். பாதத்தால் பூமிக்குள் இவரை அழுத்தும் பொழுது இரண்டு கைகளையும் சொர்க்கத்தை நோக்கி உயர்த்தத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். ராஜ்யத்தை நீ ஆண்டு சோழிதபுரத்தை தலைநகராக்கி நீ ஆட்சி நடத்த காலத்தின் முடிவில் நீ எனது நெருங்கிய சொந்தமாவாய். பிரபு, நாட்டு மக்களின் சந்தோஷத்தையும் திருப்தியையும் பார்த்து ஆனந்தம் அடைந்தவன் நான். ஆண்டிற்கு ஒரு முறை இந்த திருமணத்தன்று ஆனந்தமாக இருக்கும் எனது நாட்டு மக்களை வந்து பார்ப்பதற்கு தாங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். உன் விருப்பம் போல் நடக்கட்டும். திருமணத்தின் அன்று தங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கும் மக்களை பார்ப்பதற்கு நானே நேரடியாக தங்களை அழைத்து வருவேன். பகவானே, தங்களுடைய பொற்பாதங்களால் எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள். மகாபலி, பல யுகங்களை தாண்டியும் நீ வாழ்ந்து மறைந்த அந்த பசுமையான காலத்தை நினைவு கூர்ந்து பொதுமக்கள் ஓணம் கொண்டாடுகிறார்கள்.